சிவகாசிலேருந்து வாங்கிட்டு வந்து பட்டாஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கு வேலை இல்லாமல் போச்சு. சரி ஓகே வந்தது கொஞ்சம் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானமாக போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போன வார வீக்ஷன் இருந்துச்சு. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யா யூனிட் ஆவாங்க அப்படின்னு நினச்ச மக்களை வந்து சரி ஓகே முந்தச்சு போயிட்டாங்கப்பா அப்படிங்கிறது ஒரு ஆதார விஷயமா இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாமினேட் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ரொமோ வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் மார்னிங் மசாலாவில் சுட சுட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். நேற்று மினி மசாலா என்னடாச்சு அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க, எனக்காக போய் பிக் பாஸ் கேளுங்க, ஏன்னா அவர் டெலிகாஸ்ட் பண்ணால் நம்ம பார்க்க முடியும். ஸோ சண்டே அப்படின்னாலும் நேற்று மினி மசாலா வந்து லீவ் விட்டாங்க, அதாவது நமக்கு லீவ் விட்டாங்க, உள்ள நல்லா மசாலா நடந்து தான் இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மினி மசாலா நமக்கு இல்லாத காரணத்தினால் இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்னிங் மசாலா. மார்னிங் மசாலா ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா வீட்டை காமிச்சாங்க, வீட்டுக்கு அப்படியே ஸ்லோ மோஷன் அப்படி ஜூம் பண்ணி 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 வீட்டுக்குள்ள போனாங்க. இன்னைக்கு மார்னிங் மசாலா சட்டு தொங்கலாகவே இருந்தது அப்படின்னு சொல்லணும், ஏன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் கம்மியாக இருக்காங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 6 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கறதுல வந்து டைம் கரெக்டாக இருக்குது, யாரும் பேசிக்கிறது கூட இல்லை, அதனால் நம்ம கவுண்டர் போகிறதுக்கு வேலை கிடைக்கல. ஸோ அப்படி என்ன நினச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலாஜி இருக்கா இல்லையா, அவர் தான் ஒட்டு மொத்த சமையல் கட்டமையை தூக்கி பாகுபலி அப்படிங்கிற மாதிரி சோல்டர் வச்சிருந்தார் போல எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். காலையில் காஃபி போட்டிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் பாலை ஊற்றி பாலை தூக்கி அடுப்பில் வச்சு அடுப்புக்குள்ள பால் இருக்குல்லையே அது மேலே வந்து டீ தூள் போட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி இலக்காய் உப்பு எல்லாத்தையும் போட்டு வச்சு உப்புங்கிற மாதிரி சக்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி அதை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தார் ரோட்டில் கொதிக்கிற தார் மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி மார்னிங் மசாலாவில் ஆரம்பிச்சு நல்லது டீ போட ஆரம்பிச்சிருந்தா நம்ம பாலாஜி. அதுக்கப்புறம் வந்து தோசை மாவு போடலாம் அப்படின்ட்டு மாவு பாக்கெட் எடுத்து நல்லா பிதிக்கிட்டு இருந்தாரு. பொதக்கு பொதக்கு அது வெளியே வந்துருந்துச்சு. அப்புறம் ஜனனி அப்போ எழுந்திரிச்சாங்க, எந்திரிச்சு அப்படி கண்ணதோட ஸ்டெப்ல வெளியே வந்தாங்க. வெளியே வரப்ப கேமரா பார்த்து ஹாய் குட் மார்னிங் அப்படின்னாங்க. குட் மார்னிங் ஜனனி, கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் ஃபைனலுக்கு டேரக்டாக போயிட்டீங்களாமே அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் ஏன் இந்த வாரம் நீங்களும் நாமிட்டு ஆகுறீங்க? சரி விடுங்க, பிக் பாஸ் என்ன பண்ணுறாங்க நமக்கு ஒன்றும் முடியாது, அவங்களுக்கு ஒன்றும் முடியாது. அப்படியே வந்த ஜனனி இருக்காங்களே கிச்சனில் தண்ணி பிடிச்சி வந்து உட்காந்தாங்க. நம்ம பாலாஜி ரெண்டு பால் பொங்கலுக்குலாம் மிதக்கிடலாம் அப்படி அப்படின்னு நினைக்கிட்டு இருந்தார். அப்போ ஜனனி இருக்காங்க அவங்க பாலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக பார்த்துட்டு இருந்தாங்க, எப்படா டீ கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனனியோட மூக்கு இருக்குல்லையே நல்லா சிவந்துருந்துச்சு, பாவம் சளி பிடிச்சிச்சு போல, நல்லா பச்சைக்கிளி அப்படிங்கிற மாதிரி வருது, மூக்கு சவுந்து மூக்காக இருந்துச்சு. ரொம்ப நாள் டயர்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே தூங்கிட்டாங்க பால் காண்டி வெயிட் பண்ணி. அப்புறம் பாலாஜனி டீ ரெடி அப்படின்னு சொன்னேன், ரெடியா அப்படின்ட்டு கொட்டாய் விட்டுட்டே வந்து ஜனனி வந்தாங்க. அப்படியே அப்பா இத்தனோண்டு ரூத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய வாய். அப்புறம் பாலாஜி இருக்காரு, அவர் மாவு பிதிக்கிட்டு இருந்தாரு, அது எதுக்குன்னா தோசை போடுவார் மொத்தம், ஆனால் தோசை போல இட்லி போடுறாரு. அந்த இட்லி சட்டி எடுத்துட்டு அதை எண்ணெய் தடவிட்டு இருந்தாரு. டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிச்சாங்க. அவங்க பாத்ரூமில் அப்படியே ப்ரொஃபைல் காமிச்சு நின்று இருந்தாங்க. விஜயலட்சுமி, எனக்கு உங்களை சென்னை 28 படத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும், இத்தனை வெளியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல நான். அப்புறம் விஜயலட்சுமி பாத்ரூம் போய் நின்று இருந்தாங்களே, பக்கத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இருந்துச்சு. என்னடா அது ஐபிஎல்ல இருக்கிற ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது கோடு கூட இருந்துச்சு. விஜயலட்சுமி அந்த போர்டே பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயோ ஒரு அளவு பேய் பிடிச்சிருச்சு அந்த போர்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிக் 14 ஸ்கோர் போர்டு அப்படின்னு போட்டு பிக் பாஸ் அப்படின்னு போட்டுருச்சு அந்த போர்டில். ஸோ டிஜிட்டல் ஸ்க்ரீன் ஒன்று வச்சிருக்காங்க. போன வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கடைசியை வந்து பாயிண்ட் கொடுத்தாரு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப் டு டேட் அப்படி அப்படியே வந்து பாயிண்ட் ஏறுது போல. ஸோ அந்த பாயிண்ட் அங்கே இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா யாசிகா ஜனனி பாலாஜி ரித்விகா விஜயலட்சுமிங்கிற முறையே போட்டோஸ்ல இருந்துச்சு. அதுல பாயிண்ட் வேற இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயலட்சுமிக்கு 120 பாயிண்ட்டும் யாசிகாவுக்கு 110 பாயிண்ட்டும் இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் முடிகிற தருணம் வந்துருச்சு போல சீக்கிரம், அதான் முடிக்கிறாங்க நல்லா வேலையை பார்த்துக்கிறாங்க, கட்டுப்பட்டு முடிச்சு போங்க. அப்புறம் விஜயலட்சுமி உள்ள வந்தாங்க, உள்ள வந்து கேமரா பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்க. டக்குனு தனி சவுண்ட் கிடைச்சு, யாருப்பா அது வேலையை முடிச்சு வரது அப்படின்னு கேட்டோம்னா யாசிகா இருக்காங்களே, அவங்க பாத்ரூம் திறந்து வெளியே வந்தாங்க சேலையை கட்டிக்கிட்டு. அவங்க வெளியே போறப்போ தெரிஞ்சு விஜயலட்சுமி காமிச்சாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கா ராமராஜன் மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா மேல மஞ்சள் கலர் சுக்க கீழே சவுப்பு கலர் டவுஸ் போட்டிருந்தாங்க. விட்ட கார்டன் ஏரியாலேயே ஒரு பசுமாட கட்டி கையில சொம்ப வச்சுக்கிட்டு செண்பகமே அப்படின்னு பாட்டு பாடி பால் கறக்க ஆரம்பிச்சாங்க போல. அப்புறம் யாசிகா இருக்காங்களே, அவங்க பாத்ரூம் வந்து வெளியே வந்து ஹாலுக்கு வந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் சீமர் எடுத்து லிவிங் ஏரியா வந்து கூட்டிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களை பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னா இந்த பேரரசு படத்துல வந்து பாத்தீங்கன்னா காசுக்கும் கஞ்சிக்கும் வழி இல்லாம ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா யாசிகா இருந்தாங்க. ஒரு பழைய அழுக்கு படம் இருக்குல்ல அதை அப்படி தூக்கி தூக்கி கட்டிக்கிட்டு விளக்கு மாத்தி எடுத்து அப்படியே கூட்டிக்கிட்டு கொண்டை போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கே வந்து என்னத்தாவோ செஞ்சு புட்டோம் அண்ணந்தங்க ஆகி புட்டோம் அப்படின்ட்டு பேரரசு படத்துல மாதிரியே பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம காதல கேக்குது. பாவம் யாசிகா இந்த நிலைமையா, யாசிகா போடாத மேக்கப்பா யாசிகா போடாத வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸா இப்படி ஆக்கிட்டீங்களே பிக் பாஸ். டக்குனு கேமரா யாரும் மறைச்சாங்க, யாரும் பார்த்தா ஜனனி இருக்காங்களே அவங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டுருந்தாங்க. காலங்காலத்தில் இருந்துச்சுடைய வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கீங்க ஜனனி. அப்புறம் யாசிகா ஃபுல்லாக இருக்க எல்லா லிவிங் ஏரியா ஃபுல்லாக கூட்டி 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 குனிஞ்சு கூட்டி 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 குனிஞ்சு கூட்டி கூட்டி அவங்க கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சேலை வேறு இடுப்புலையும் நிற்கல எங்கேயுமே நிற்கல, கழுண்டு கழுந்து வந்துட்டு இருக்குது. யாசிகா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் கழட்டி போட்டுருங்க, அதுக்கு போல வேறு ஏதாச்சும் டி ஷர்ட் இல்லை ஜீன்ஸ் அப்படி ஏதாச்சும் போட்டுங்க. அதான் பாலாஜி சேவ் ஆகிட்டாரு. அப்புறம் என்ன இன்னும் எத்தனை நாளைக்கு இதே போடுவீங்க, பாவம் அவங்க கம்ஃபர்டபுள் நம்ம பார்க்கணுமா இல்லையா, பாவம் இல்லை யாசிகா. அப்புறம் அவை சண்முகி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிவிங் ஏரியாவுக்கு வந்து மலை 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 மலைன்னு வேகமாக கூட்டிட்டு இருந்தாங்க. டக்கு நம்ம ஐஸ்வர்யா காமிச்சாங்க, அவங்க பெட்டிலிருந்து எந்திரிச்சு ஒரு ஓவர் கோட்டை போட்டுட்டு அப்படியே ஹாலி ஏறி வந்தாங்க. அவங்க வந்து உட்கார ரித்விகா வந்து உட்கார ஜனனி அங்கே உட்கார மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இளவு வீட்டில் இருந்து உட்காந்த மாதிரி ரொம்ப அமைதியாக கொண்டு இருந்தாங்க. இவங்க மூணு பேருக்கு டீ போட்டு கொடுத்துருந்தா நம்ம பாலாஜி, அப்புறம் டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் அவரே வந்து டீ குடிச்சிட்டு இருந்தாரு. விஜயலட்சுமி இருக்காங்களே அவங்க கிச்சனுக்கு போயிட்டு சமையல் ஆரம்பிச்சாங்க. பாலாஜி அவங்களுக்கு அஸ்டன்ட் போல, ஸோ அதனால அஸ்டன்ட் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் பாலாஜி இருக்காரு இல்லையா இட்லிக்கு சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை விட்டுட்டு இருந்தாரு.
பாலாஜியின் சாம்பார் செய்வது எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை திறக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட காய் இருந்தாலும் நமக்கு தேவையான காய் மட்டும் எடுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொத்தமல்லி எடுத்து வெட்டிக்கணும். அப்புறம் கருப்பு கத்திரிக்காய் இருக்குல்ல, அதை எடுத்து கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கணும். ரொம்ப பெருசாக வெட்டிங்கன்னா தொண்டையில் சிக்கி வாங்கி எடுத்துருவீங்க. ஸோ சின்ன சின்ன வெட்டிக்கோங்க, பாலாஜியமே பெருசாக விட்டாதீங்க. அதை எடுத்து வெட்டி தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் தக்காளி வெட்டணும். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளியை வாங்கி வெட்டுங்க. கிலோ ரேட்டு ஜாஸ்தி அப்படிங்கிறத விட்டுறாதீங்க, நல்ல தக்காளியை வாங்கி வெட்டிட்டுருக்கேன். அப்புறம் கூடையிலேருந்து வெங்காயம் எட்டு வரணும். வெங்காயம் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா சலக்கு சலக்கு சலக்குன்னு ஸ்லைஸாக வெங்காயம் வெட்டணும். அப்புறம் பப்பளக்கோ அப்படின்னு ரிச்சிக்காமல் படுத்துடக்கூடாது, சாம்பார் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் பாலாஜி விட்ட மீதி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணாங்க, அது என்னன்னா பச்சை மிளகாய் வெட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் இஞ்சி ஊற வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா குக்கர் எடுத்து அதில் வந்து எடுத்த பருப்பு எடுத்து உள்ளே போட்டு வெட்டின எல்லா காயும் உள்ளே போட்டு கொஞ்சம் மசாலா சீரகம்லாம் போட்டு குக்கரை மூடி எடுத்து அடுப்பில் வச்சு ரெண்டு விசிலுக்கு அப்புறம் வந்து இறக்குனீங்கன்னா சுட 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 பிக் பாஸ் சாம்பார் ரெடி. அப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு மூலையில் உட்காந்துட்டாங்க, நம்ம ஜனனி இருக்காங்களே அவங்க கூட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி எப்படின்னு ஆறு பேர் மட்டுமே உட்காந்து டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி பிக் பாஸ் வர மார்னிங் மசாலா முடிய அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து க்ளோஸ் அப் வச்சாங்க. ஸோ இந்த மார்னிங் மசாலா ஏன் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே மார்னிங் மசாலா ஒன்றுமே நடக்கல, அப்படியே இருந்தாங்க. ரொம்ப ஒய் அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. இதுக்கு முன்னாடியாச்சும் ஆர்த்தி அந்த ஃபஸ்ட் குரூப்லாம் இருந்துச்சு, அதாச்சும் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காமெடியும் இல்லை, இனி இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போராக போக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மார்னிங் மசாலா இது ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கீழே காமெடி மசாலா பண்ணிட்டு, அடுத்த மார்னிங் மசாலா எவ்வளோ பிடிக்கும் சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரியும், பரவாயில்ல பிடிக்கணும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி லைக் பண்ணுங்க. மறக்காம முந்தா ஜொலி போனாங்களே அவங்கள பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே காமெடி மசாலா பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் டபுள் எலிமினேஷன் சொல்லிருக்காங்க. ஸோ யார் ரெண்டு பேர் வெளியே போனால் நல்லா இருக்கும், வீட்டில் இருக்க திரும்ப ஒழிஞ்சு போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரும் காமெடி மசாலா கம்மி பண்ணுங்க. வீட் ஆகியஸில் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்டர்வியூஸ், நிறைய விஷயங்கள் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.